தமிழ்நாடு முழுவதும் நான் சுற்றி என்னுடைய சொந்த தொகுதியாக இருக்கக்கூடிய இந்த கொளத்தூர் தொகுதிக்கு வர்றப்போ எவ்வளவு மகிழ்ச்சி எனக்கு வந்து சேரும் என்பதை நான் பலமுறை உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன். அதுக்காக கொளத்தூர் தொகுதி மட்டும்தான் எனக்கு முக்கியம் என்று கருதாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளும் முதலமைச்சருங்கிற முறையில் எனக்கு முக்கியம் என்பதை நான் மறந்துட மாட்டேன். அதுக்காகத்தான் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்து அந்த திட்டத்தின் அடிப்படையில் 234 தொகுதிகளுக்கும் அந்த திட்டத்தை நான் விரிவுபடுத்தி அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளை மையமாக வச்சு அதை முடிக்கணும், அதை செயல்படுத்தணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி இப்போ இல்லை ஆட்சிக்கு வந்ததில்லை, ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளுக்கெல்லாம் என்னுடைய சுற்றுப்பயணத்தை நடத்தி அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை நேரடியாக கேட்டு அப்படி நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளை ஒரு பெட்டியை வச்சு அந்த பெட்டியில் வந்து நீங்கள் மனுக்களை நீங்களே போடுங்க, அது போட்டதற்கான அடையாளத்திற்கு நீங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ரெஜிஸ்டர் வச்சு உங்களுடைய பெயர்களையும் உங்களுடைய முகவரிகளையும் அதில் பதிவு பண்ணி அந்த அடிப்படையில் அவங்களுக்கெல்லாம் நம்பர் கொடுத்து அதுக்கு பிறகு அந்த பயன் அந்த பெருமக்கள் தாய்மார்கள் சகோதரிகள் சகோதரர்கள்லாம் வந்து மேடையில் வச்சிருக்கக்கூடிய மனு அந்த பெட்டியில் கொண்டு வந்து மனுக்களை போட்டாங்க. அந்த மனுக்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக நாங்கள் சேர்த்து வச்சுருந்தோம் அறிவாலயத்தில். ஆட்சிக்கு வந்த உடனே 100 நாட்களில் அந்த பெட்டியை திறந்து ஆட்சிக்கு வந்த உடனே பெட்டியை செய்வ அப்படின்னு அந்த அடிப்படையில் ஆட்சிக்கு வந்தோம். பெட்டியும் திறக்கப்பட்டது. 100 நாட்களில் எதெல்லாம் முடியுமோ எதெல்லாம் முடிவதற்கான எல்லாம் தந்திருக்கிறோம் என்பதை நான் பெருமையோடு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அதே மாதிரி தான் இந்த கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகளை ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலும் செஞ்சு முடிச்சிருக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினராக இருந்து என்னென்ன பணிகளை செய்ய முடியுமோ அந்த காரியங்களை செஞ்சு முடிச்சிருக்கிறோம். அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு என்னென்ன பணிகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் பெருமைப்படுறேன், வர்றப்பெல்லாம் மகிழ்ச்சி அடுறேன்னு சொன்னேன்ல, அதுக்கு காரணம் நீங்கள் என் மீது வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை அடையாளம்தான். வந்த உடனே ஒரு மிகப்பெரிய திட்டத்தை இந்த தொகுதியில் நாம் நிறைவேற்றி முடித்தோம். ரெண்டு முக்கியமான திட்டங்களை எவ்வளோ செஞ்சுருக்கிறோம், அதில் முக்கியமான ரெண்டு பெரிய திட்டங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் புதிய அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடங்களை கட்டி அதை திறந்து வச்சு 111 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பில் அதை கட்டி முடித்து 840 குடியிருப்புகள் அதில் கட்டி முடிக்கப்பட்டு குடியிருந்தவர்களுக்கு அந்த வீடு வழங்கப்பட்டிருக்கு என்பதை நான் இங்கே பெருமையோடு உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதேபோல் இன்னொரு திட்டத்தை சொல்லணும்னா, நம்முடைய மாவட்ட செயலாளர் சேகர்பாபு அமைச்சர் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அவருடைய துறையில்
பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டு அருள்மிகு கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கடந்த 2021 நவம்பர் மாதம் 2 நான் தொடங்கி வச்சேன். அந்த அறிவியல் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் பிகாம், பிபிஏ, பிசிஏ, பிஎஸ்சி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகிய 4 பாடப்பிரிவுகளோடு அந்த கல்லூரி தொடங்கப்பட்டுச்சு. அதற்கு பின்னால் 3/12/2021 சைவ சித்தாந்தம் சான்றிதழ் படிப்பதற்கான புதிய வகுப்பு 100 மாணவர்களோடு துவக்கி வைக்கப்பட்டுச்சு. இதுபோல் பல திட்டங்கள் நம்முடைய கொளத்தூர் தொகுதியில் தொடங்கப்பட்டிருக்கு. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியே நான், அதாவது முதலமைச்சர் ஆவதற்கு முன்னாடியே, அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி நம்முடைய சட்டமன்ற அலுவலகம் இருக்கு பாருங்கள், அது பக்கத்தில் இருக்குது. ஒரு சிறிய அளவில் தான் அது தொடக்க காலத்தில் தொடங்கப்பட்டுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதுவரை டேலி பெண்கள் 9 பேட்சை முடிச்சிருக்கிறாங்க. டேலி ஆண்களை பொறுத்த வரைக்கும் 5 பேட்சை முடிச்சிருக்கிறாங்க. டெய்லரிங்கை மகளிருக்கு டெய்லரிங்கை பொறுத்த வரைக்கும் 5 பேட்சை முடிஞ்சிருக்கு. நினச்சி பார்க்குறேன், இது வரைக்கும் மொத்தம் 2,591 பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. அப்படி பயனடைஞ்சிருக்கக்கூடிய சகோதரிகள் தான் இங்கே வந்து எழுச்சியோடு வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. அந்த காட்சியை நான் பார்க்குறேன். இது மட்டும் இல்லாமல் 360 பேர் டெய்லரிங் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது மொத்தம் பயிற்சியில் இருக்கக்கூடியவங்க 510 பேர். மிக சிறிய அளவில் தொடங்கப்பட்ட அந்த அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி இன்றைக்கு பறந்து விரிந்து நம்மெல்லாம் பார்த்து பெருமைப்படத்தக்கக்கூடிய வகையில், மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய வகையில் இது வளர்ந்து வந்திருப்பதை பார்த்து நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். அதில் பயிற்சி பெற்றவர்கள், பயிற்சி பெற்று கொண்டிருக்கக்கூடியவர்கள், அதன் மூலமாக பயனடைந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு நம்முடைய பொங்கல் விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆக பொங்கல் விழா என்பது தை திங்களை அதை தமிழருடைய பெருமையாக நினச்சி தமிழர்களுக்கு ஒரு அதை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கடந்த 6 சென்னையில் நான் இலக்கிய திருவிழாவை தொடங்கி வச்சேன். அதே நாளில் மாலையில் சென்னையில் புத்தக கண்காட்சியை தொடங்கி வச்சேன். பன்னாட்டு புத்தக காட்சியும் நடக்க இருக்கிறது. சமத்துவ பொங்கல் விழாவும் நடத்த போகிறோம். பள்ளி மாணவர்களுக்கான கலை திருவிழாவை வருகிற 12 தொடங்க போகிறோம். நம்ம ஒரு திருவிழா என்ற இந்த பெயரில் சங்கமமும் இணைந்து சென்னை சங்கமத்தை 13 நாம் தொடங்க இருக்கிறோம். ஏறு தழுவுதல் எனப்படக்கூடிய ஜல்லிக்கட்டுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. மாபெரும் தமிழ்கனவு சொற்பொழிவுகள் தொடங்க இருக்கிறது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களெல்லாம் ஒன்று சேர்த்து அயலக தமிழர் திருநாள் 11 கொண்டாடப்படவிருக்கிறது. கீழடியில் அருங்காட்சியகம் தொல்பொருள் ஆராய்ச்சி 2,000-3,000 ஆண்டுகளுக்கு முன்னால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கீழடி அருங்காட்சியகத்தை விரைவில் திறந்து வைக்க இருக்கிறோம். திருவள்ளுவர் திருநாள் அன்று அவருடைய தமிழ் பெருமக்கள் பெயரில் விருதுகள் எல்லாம் வழங்கப்படவிருக்கிறது. இப்படி தை மாதம் முழுக்க அரசின் சார்பிலும் பல்வேறு அமைப்புகளின் சார்பிலும் நம்முடைய கட்சியின் சார்பிலும் அந்த விழா இந்த மாதம் முழுவதும் கொண்டாடப்படவிருக்கிறது. அதனால தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை இதுவரும் கழக ஆட்சி என்று சொல்வது மட்டுமில்லை, இது தமிழருடைய ஆட்சி, தமிழர்களுக்காக நடைபெறக்கூடிய ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பழம் பெருமையை மறந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட விழாக்களை நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட விழாவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றைக்கும் நீங்கள் எனக்கு பக்கபலமாக இருக்கக்கூடியவர்கள். அதேபோல் நானும் என்றைக்கும் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து
நிறைவேற்ற நீங்கள் எப்போதெல்லாம் உத்தரவிடுகிறீர்களோ அப்போது உங்கள் உத்தரவை ஏற்று நிறைவேற்ற நான் காத்திருக்கிறேன் காத்திருக்கிறேன் என்ற அந்த செய்தியை மாத்திரம் நிகழ்த்தி எடுத்து சொல்லி உங்களுக்கு என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மீண்டும் ஒரு முறை என்னுடைய மகிழ்ச்சி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.